ஸோ போன கிளாஸ்ல நம்ம வந்து இந்த பதினேழாவது ஸ்லோகத்தோடு நிறுத்தினோம் படிங்க வாசல்ல அவளை பார்த்துட்டு யார் அது அங்க யார் அது அப்படின்னு கேட்கறா புருஷக நிக்கிறது யாருன்னு கேட்கறதுக்கோசரம் அங்க

அந்த சம்வத்சர சம்பந்தி அந்த ஜோதிஷ விஷயத்து விஷயத்தை சொல்றதுக்கோசரம் அங்க வந்து வாசல்ல யார் நின்றுட்டு இருக்கா சரியா அப்படின்னே சொல்லிடுறாங்களா ம் அமாத்திய ஆக்னியாபயதி இது நிஷ்கிரமிய புனக பிரவிஷ்ய அமாத்திய ஏசகளு சாம்பஸரிக்க அது இல்லையா உங்களுக்கு இல்லையா சரி ஓகே இதுதான் கரெக்டு ஏதோ அமாத்திய அக்னியா பயதி அங்கே யார் வாசல்ல இருக்காங்கிறத பார்க்கறதுக்கு அவன் போறான் நிஷ்கிரமிய புரக பிரவிஷ்ய போய்ட்டும் திரும்பி வரான் அமாத்திய ஏசக்கலு சாம்பத்சரிக்கா க்ஷபனா கஹ ஜோதிஷன் அந்த க்ஷபனா கண்கிறவன் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல நீங்க வந்து முதல் அங்கத்தில் சாணக்கியன் அவனுடைய எல்லாம் சொல்றான் அப்போ ஒன்று ஒன்னா சொல்லிட்டு வரும்போது தன்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஜீவசித்திங்கிறவன் க்ஷபணக வேஷத்தை போட்டுண்டு அங்கே வந்து நான் அமுச்சிருக்கேன் அப்படின்னு ஒன்று சொல்கிறான் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு ஆமாம் இவன் வந்து யாரும் இல்லை இவன் வந்து சாணகியனோட ஆள் ஸோ அந்த சிக்ஸ்டீன்த்து ஸ்லோகத்துக்கு முன்னாடி முதல் அங்கத்தில் உங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் சொல்லிட்டு வந்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல அதில் அஸ்திஜா அஸ்மாக்கம் சஹ அத்தியாயி விஷ்ணு சர்மா நாம பிராமணக ஆ சௌஷ்சியம் தண்டனீத்தம் சத்துஷ்டி அங்கே ஜோதிஷ் ஷாஸ்ட் பரம் பிராவீய்யூப்பலிங்கந்தவிர்தரமே குசுமபுரம் உபநீயந்தமாத்தை சாஹித்த விஷேஷத்தாட்சசமுபீம் மகத் பிரயோஜனம் அனுஷ்டே பயிர்தோ இவனோடய இவன் பேர் வந்து விஷ்ணு சர்மா மித்ரம் விஷ்ணு சர்மா நாம பிராமணக சஹாத்யாயி அவன் வந்து அவனை வந்து நான் க்ஷபணக்க வேஷதாரியாக போட்டுட்டும் ஏன்னா அவன் இஸ் ஆல்ரெடி என் எக்ஸ்பர்ட் இன் சாஸ்திரம் ஸோ அவனுக்கு வந்து அந்த வேஷம் போடுறதுக்கு இட் இஸ் நாட் டிஃபிகல்ட் ஃபார் ஹிம் டு டேக் த ரோல் புரியுறதா அவங்களுக்கு அவன்தான் இவன் அந்த அங்கே முதல் அங்கத்தில் சாணக்கியன் டிஸ்கிரைப் பண்ண ஆள் தான் இவன் மித்ரு இந்து சர்மா அவன் பேர் இந்து சர்மா விஷ்ணு சர்மா இல்லை இந்து ஷர்மா அதான் நான் யோசித்தேன் அதனால் அது விஷ்ணு விஷ்ணு சர்மாங்கிறது சாணக்கியனுடைய பேராச்சே இந்து ஷர்மாங்கிறது இவன் பேர் சரியா அதான் ஸோ அந்த இந்து சர்மா தான் இப்போ வந்து வேஷத்தை போட்டுண்டு இங்கே அமாத்தியனை மீட் பண்ணுறதுக்கு வந்திருக்கான் சரியா படிங்கோ கதம் பிரதம ஆத்மகதம் அனித்தம் சூசயித்துவா கதம் பிரதமம் மேவ கணக்கம் ம் ஆத்மகதம் அனிமித்தம் அனிமித்தம் அப்படிங்கிறது நல்ல சகுணம் இல்லை அபசகுணம் அதாவது ஒரு க்ஷபண கணம் பார்க்கறதுங்கிறது அபஷகுணம் சரியா ஒரு ப்ரா ஒரு புத்திஸ்ட் மாங்க் அரோ ஜெயின் மாங்க்கு அவனை பார்க்கறதுங்கிறது ஒரு அபசகுணம் முதல்லயே வந்து இவனை பார்க்கணுமா அப்படிங்கிற இதை வந்து மனசுக்குள்ள ஒரு அனிமித்தம் மாதிரி அவனுக்கு தோன்றது கதம் வேவ க்ஷபனகா அப்படின்னு அதாவது ஷப்பனகங்கிறத விட அவனை பார்க்கறத விட இவன் க்ஷபன வந்து சொல்கிறான் இல்லையா சாம்பத்தரிக்ககா க்ஷபனகா அப்படின்னு வந்து சொல்கிறான் பாருங்க அதுவே ஒரு அனிமித்தம் அவன் பேரை சொல்லிவிட்டு சொல்லிட்டா சொன்னால் கூட பரவாயில்ல புரியுறதா வெறும் க்ஷப்பணக்க அப்படின்னு வந்து சொன்னால் அது வந்து ஒரு அனிமித்தம் போல் இருக்கு இவனுக்கு சரியா ஸோ அந்த டைமில் அந்த க்ஷபணக்கா அவளுக்கு வந்து ஒரு அந்த புத்திஸ்ட் ஆர் ஜெயினிஸ்ட ஜெயினா மாங்க் இருக்கா வருங்கோ அவளுக்கு வந்து அது அவளை பார்க்கறதுங்கிறது சவுண்ட்ஸு இன்னாஸ்பீஷியஸ் இல்ல புத்திஸ்ட் தான் ஜெயினிஷ் கிடையாது இதுல வந்து கஷப்பனாக்காங்கிறதுல இதர் புத்திஸ்ட் மாங்க் இல்லனா ஜெயினாங்கிறது மாதிரி தான் போட்டுருக்கா அதனால தான் சொல்றேன் அதாவது அந்த தி ஃபீலிங் இஸ் டுவர்ட்ஸ் தி புத்திஸ்ட் நாட் அகைன் ஜெயின்ஸ் ஜெயின்ஸ் வந்து அந்த புத்திஸ்ட் அளவுக்கு அந்த சமயத்துல வந்து அவ்வளோ ஹேட்ரட் கிடையாது ஸோ இவனுக்கு வந்து அந்த அந்த ஒரு வார்த்தையை கொஞ்சம் மாதிரி அதுக்கப்புறம் அவன் ஜீவசித்தின்னு சொன்ன உடனே ஓ ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறான் அடுத்தது வந்து ஜீவசித்தி ஹி அப்படின்னு அந்த புருஷன் சொல்றான் அப்ப வந்து ஹி வாஸ் ஓகே படிங்க பிரகாஷம் பிரகாஷம் அபீப் அப்படிங்கிறான் ஒரு இல்லாத ஒரு நல்ல அபியரன்ஸோட அவன் உள்ள வர சொல்லு அப்படிங்கிறான் அதாவது இந்த பின்னாடி வந்து இதுல போட்டிருக்கான் காமன்ட்ரியில பிரபோத சந்திரோதயம்னு ஒரு புக் இருக்கோனோ அதில் வர அந்த பிரேக்ஷஸ்வ பிரேக்ஷஸ்வ பிரேட்சஷ கலன் மல பங்க பிச் பிச்சி பிச்ச பீபத்ஸ து துஷ்பிரேட்சிய தேக்சவி உல்லுஞ்சித்திக்குர முக்தவசன வேஷதுதர்ஷனாக ஷிக்கி ஷிக்கண்ட கபி ஷிகண்டக பிச்சிக்க பிச்சிகாஹஸ்தவ அபிவர்த்தே ஸோ அவளுடைய அந்த வேஷத்தை பற்றி சொல்கிறான் அதனால் இவன் வந்து அபீபத்ஸ வேஷம்

மோக வியாதி வைத்தியானாம் ஏ முகூர்த்த மாத்திர கட்டுக்கம் பஷாத்து பத்தியம் உபதிஷந்தி ஸோ வந்து என்ன அப்படின்னா மோக வியாதி வைத்தியானாம் அர்ஹதாம் சாசனம் பிரதிபத்தியத்துவம் ஏ ஏ முகூர்த்த மாத்திர கட்டுக்கம் பஷாத்து பத்தியம் உபதிஷந்தி அதாவது என்னத்தை வந்து உபதேசம் பண்ண போகிறான் ஒரு புத்த பிக்ஷு அப்படின்னா வியாதி வைத்தியானம் மோகம் அப்படிங்கிறது அஜ்ஞானம் அந்த அஜானமே வியாதி அந்த வியாதி அந்த ரோகம் இருக்குது பாருங்கோ தசிய அந்த ரா ரோகசிய அந்த வியாதேகே என்ன வந்து ஒரு அதுக்கு யார் ஒரு வைத்தியனோ அந்த அது அதுக்கு சிகிச்சா தேஷாம் அப்படி இருக்கிற அந்த புத்த பிக்ஷுனா அது அர்ஹதாம் அப்படிங்கிறது புத்த பிக்ஷுவுக்கு போகிறது புரியுது அவங்களுக்கு அர்ஹதா அப்படிங்கிற அர்ஹத்து அப்படின்னாலே புத்திஸ்டோட த ஹையஸ்ட் ரேங்க் ஆல்சோ த சுப்ரீம் டிவினிட்டி ஆஃப் த ஜைனாஸ் அதுக்குமே அர்ஹத்துன்னு பேராம் அவங்களுக்கு ஸோ சர்வஜக ஜிதராகாதி தோஷ தோஷாக திரைலோக்கிய பூஜித யதா யதாஸ்திதார்த்தவாதி ச தேவக அர்ஹத்து பரமேஸ்வரக இதுதான் வந்து அர்ஹதாக அர்ஹத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வந்து யாருக்கு யூஸ் பண்ண அப்படின்னா அந்த ஜெயின சந்யாசி இல்லைன்னா புத்த சந்யாசி அவளுக்கு யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு வந்து அர்ஹத்துங்கிறது சரியா அர்ஹதானாம் அப்படின்னா அவளுடைய தேஷாம் அந்த அதனுடைய ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம் ஸோ அந்த அர்ஹதாம் அந்த அர்ஹதாம் சாசனம் அவாளனுடைய சாசனங்கிறது இங்கே ரூலுங்கிற அர்த்தம் இல்லை அவாளனுடைய ஒரு உபதேசம் அது பிரதிபத்தியத்துவம் அதை வந்து கேட்டுக்கோங்கோ ஏன் அப்படின்னா ஸோ வந்து எ எப்படிப்பட்ட அந்த அர்ஹதாம் சாசனம் அப்படின்னா மோகங்கிற ஒரு வியாதி அந்த அஜானம்ங்கிற ஒரு ரோகத்தை அதுக்கு சிகிச்சா அதுக்கு அந்த வியாதியேக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இந்த அர்ஹதாம் சாசனம் பிரதிபத்தியத்துவம் ஏ ஏங்கிறது இந்த அர்ஹந்த அவளுக்குலாம் இந்த இந்த ஜெயின இல்லைனா புத்த சந்யாசிகளினுடைய அவர்கள் அவர்கள் பிரதம மாத்திர முகூர்த்த மாத்திர கட்டுக்கம் அது அவள் வந்து முதல்ல சொல்கிறது ரொம்ப தித்தமாக இருக்கும் ஆனால் அதனுடைய பரிணாமம் வந்து பத்தியம் ரொம்ப ஹிதகரமாக இருக்கும் ஹிதம் உபதிஷந்தி சிக்ஷயந்தி புரியிறதா உங்களுக்கு இங்கே வந்து இதே இதனால் என்ன அப்படின்னா இந்த ராட்சஸனுக்கு வந்து இவன் சொல்ல போற விஷயம் வந்து கொஞ்சம் கட்டுக்கமாக இருக்கலாம் இவன் வந்து இப்போ வந்து டைம் பார்த்து சொல்ல போறான் சரியா அந்த டைம் மூலமாக பல வி பல விதங்களை இவன் வந்து இண்டிகேட் பண்ணுவான் டைரெக்டாக சொல்ல மாட்டான் ஸோ அதனால் அந்த அட்வைசஸ்லாம் கேட்கும்போது எரிச்சலாக இருக்கும் ஆனால் அதை வந்து இந்த ராட்சஸன் பின்பற்றினானா அவன் சந்திரகுப்தனோடு சேர்ந்து நிம்மதியாக இருக்கலாம் சம்பிரதி ஸ்வேன வக்ஷியமானம் வச்சனம் ஆபாத்ததோ ரூக்ஷம் அப்பி ரூக்ஷம்னால் ரொம்ப க ரொம்ப ஹார்ஷ் ரொம்ப க ரொம்ப கடினமான வார்த்தைகளாக இருந்தாலும் கூட பரிணாமே அதுக்கு வரக்கூடிய அந்த பரிணாமங்கிறது ராட்சஸசைய பத்தியம் இப்படி சூட்சித்தான் ராட்சசனுக்கு அது நன்மையைத்தான் பத்தியம்ங்கிறது ஹிதம் ஹிதத்தை தான் கொடுக்கும் என்பது சூச்சிதம் அது வந்து பிரதம அதாவது முகூர்த்த மாத்திர கட்டுக்கம்னு போத்துருக்காரு இல்லையா முதல்ல தான் அது கடுக்க கட்டுக்கமாக இருக்கும் பிரதம மாத்திர கட்டுக்கம் அது புரியுறதா அதுக்கப்புறம் அது நன்னாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் க்ளியராக இருக்கா ஆனால் ரூப அலங்காரம் இருக்குது ப்ளஸ் வந்து இது வந்து

நீங்கள் வந்து எங்கே புறப்படணும் அப்படின்னா அது வந்து நாட்டேன்னு சிந்தைத்துவா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி யோசிச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்ராவக நிரூபிதா வந்து இந்த திதியானது நிரூபிதா நிரூபித்தா என்ன அப்படின்னா இங்கே வந்து மயா மத்தியானத்து நிர்வத்த சர்வ கல்யாணா திதி சம்பூர்ண சந்திரா பௌர்ணமாசி ஸோ வந்து நிவத்தா கல் நிவத்தானா கல்யாணம் தானே இருக்குது எல்லாத்துலேயுமே சர் இது வந்து நிர்வத்த சர்வ கல்யாணம் அப்படின்னா இதனோட அர்த்தம் என்னன்னா பலவிதமான கல்யாணத்தினுடைய சூன்யம் இதில் இருக்கு இந்த திதி அப்படிங்கிறது சம்பூர்ண அப்படி இருக்கிற திதி இந்த 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 திதி இந்த நாளைக்கு வந்து கல்யாண சூன்யா திதி இது ப்ளஸ் சம்பூர்ண சந்திரா பௌர்ணமாசி ஆனால் வந்து நல்ல பூர்ணிமா பௌர்ணமி அங்கே வந்து சந்திரன் எப்படி இருக்குது சம்பூர்ண சந்திரமாக இருக்குது யுஷ்மாக்கம் உங்களுடைய உத்தரஸ்யாகா திசகை தட்சிணம் திஷம் ச சட்சிணம் நட்சத்திரம் நீங்கள் வந்து உத்தரஸ்யாம் நீங்கள் வந்து நார்த்துலேருந்து சவுத்துக்கு போகிற வழிகளில் நீங்கள் போகலாம் இதில் வந்து அதிணம் ஆர் தட்சிணம் நட்சத்திரம்னு போட்டிருக்கார் கீழே வந்து யுஷ்மாக்கம் உங்களுக்கு உத்தரஸ்யாகா திசகை தட்சிணத்தை தவிர இதர் நான் வந்து இந்த முகூர்த்தத்தை பார்த்துட்டேன் மத்தியானத்துலேருந்து இந்த நிறுவ சர்வ கல்யாணா ப்ளஸ் சம்பூர்ண சந்திரா பௌர்ணமிசி பூர்ணமி பௌர்ணமி ஆனது இருக்கு உனக்கு வந்து உத்தர திஷாவிலிருந்து தக்ஷண திஷா சவுத்து நார்த்துலேருந்து சவுத்துக்கு போறதுக்கு அது பிரஸ்தானம் பண்ணுறதுக்கு உன்னுடைய நட்சத்திரமும் தட்சிணம் அப்படின்னா அனுகூலமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரியா ம் இங்கே வந்து மிருகசிரோ நக்ஷத்திரம் தக்ஷின திசம் பிரஸ்திதானாம் அதிணம் வாமம் பிரதிகூலம் சரியா அப்படின்னு கீழே போட்டிருக்கார் மிருகசிரோ நட்சத்திரத்தில் போகிற தக்ஷிண திசம் பிரஸ்திதானாம் அதட்சிணம் வாமம் பிரதிகூலம் அவளுக்கு வந்து அதிணங்கிறது பிரதிகூலம் இந்த மிருகசீர்ஷ் நக்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறவாளுக்கு ஏன் அப்படின்னா யாத்திரை பண்ணுறதுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் எவைகள் அப்படின்னா அஸ்வினி ரேவதி ஜேஷ்டா புஷ்யோ ஹஸ்த புனர்வசு மைத்ரோ மிருகஷீரோ மூலம் யாத்திராயாம் ச உத்தமஸ் உத்தமாஸ்மிதாக அப்படின்னு ஒன்று இருக்குது தக்ஷிணம் நட்சத்திரம் அப்படின்னா இந்த இடத்துல மிருகஷீரோ நட்சத்திரத்தில் இவர் போகிறார் ஸோ அந்த திதி வந்து சுமாராக இருந்தாலும் இவருக்கு வந்து அன்றைக்கி வந்து பௌர்ணமி ஒன்று இன்னொன்னு வந்து இவர் வந்து உத்தரத்துல இருந்து பிரஸ்தானம் பண்ணலாம் இந்த நட்சத்திரத்துல அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் புரியுதா அஸ்தாபி முகே சூரிய உதி பூர்ண மண்டலி சந்திரி கமனம் உதிதா உதிதாஸ்தமிதே உ இல்ல இல்ல உதிதாஸ்தமிதே ச கேத அஷ்தமி உதித அஷ்தமி ச ஆமா சோ வந்து என்ன ஸ்லோகம் என்னன்னா அஸ்தாபிமுகே சூரியே உதிதே சம்பூர்ண மண்டலே சந்திரே கமனம் புதஸ்த லக்னே உதித்தாஸ்தமிதேச்ச கேத்தோம் அதாவது வந்து என்ன அப்படின்னா இவர் வந்து ஃபர்தராக அந்த இதை வந்து விவரிக்கிறார் அந்த அன்னைக்கு இருக்கிற காலம் தித்தி எல்லாத்தையும் வந்து ஹி இஸ் எக்ஸ்ப்ளைனிங் இன் டீட்டெயில் என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து இப்போ நீ எப்போ புறப்பாடு பண்ணணும் அப்படின்னா அஸ்தாபிமுகே சூரிய சூரியனானது அஸ்தமிச்ச பிறகு அஸ்தமிக்கும் தருணத்தில் உதித்தே சம்பூர்ண மண்டலே சந்திரே சந்திரனானது தன்னுடைய சம்பூர்ண மண்டலம்னா நல்ல பூர்ணிமா நல்ல பௌர்ணமி அனுக்கி இருக்கிற அந்த உதித்த சந்திரன் அந்த டைம்ல உதித்த அஸ்தமி ச கேத்தவ் அப்புறம் கேத்தவ் அப்படிங்கிறதுனாலேயே அந்த ராகு கேது ரெண்டுமே உதித்தாஸ்தமிதே கேத்தவ் அப்படின்னாலே ராகுவும் கேதுவும் ஒரே சரீரத்தோடு இருக்கு சர்பாகாரம் இல்லையா அதனுடைய பாகம் வந்து ராகு அண்டு புச்ச பாகம் வந்து கேது சரியா அதனால் தலை உதிக்கும்போது புச்சமானது அஸ்தத்தை இருக்கும் புச்சம் உதிக்கும் போது தலம் தலை வந்து அஸ்தத்தில் இருக்கும்ங்கிற மாதிரி எடுத்துக்கணும் அதனால தான் உதிதாஸ்தமிதே அப்படின்னு போடுறார் ஸோ கேத்துவானது கேத்துங்கிற சொல்றதுனாலேயே ராகுவையும் இண்டிகேட் பண்றார் ராகு கேது உதிதாஸ்தமிதே ராகு உதிக்கும் போது கேது இல்லை இல்லாமல் இருக்கு உதிக்கணும்னா இந்த இடத்துல வந்து இருக்கிறதுங்கிறது ராகு டைம் கேது இல்லாமல் இருக்கிறது கேது இருக்கிற ராகு ராகுகாலம் இல்லாமல் இருக்கிறது அப்படி இருக்கிற சமயத்தில் புதசிய லக்னே கமனம் நல்ல புத லக்கனத்தில் உங்களுடைய பிரஸ்தானமானது கரெக்டாக இருக்கும் சரியா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய டைரக்ட் மீனிங் இதனால் ஃபர்தராக வந்து அவர் என்ன இண்டிக் இண்டிகேட் பண்ணுறார் அப்படின்னா அஸ்தாபிமுகே சூரிய அப்படின்னு சொல்லும்போதே போதே அப்படிங்கிற இடத்துல சூரிய ஷூரக அவன் ஷூரகங்கிற ஒரு வார்த்தை என்னது அப்படின்னா ராட்சசன்னு குறிக்கிறது அந்த அந்த அபிமுகன் அவனுடைய அவன் வந்து அர் அஸ்தாபிமுகேங்கிறது அர்த்தாபிமுக சஹூரக என்ன அந்த அர்த்தாபிமுக அப்படின்னா என்ன அப்படின்னா மௌர மௌரிய சாச்சிவ்யம்னு ஒரு ரூபாபிமுக இருக்கு பாருங்கோ அவனுக்கு வந்து ம மௌரியனுடைய சச்சிவ நான் அவன் ஆகணும் சி வாட் எவர் திஸ் ஷபன்கா இஸ் சேங் இஸ் எவ்ரி திங் த்ரூ ஹி சேங் தி வேர்ட்ஸ் ஆஃப் சாணக்கியா இல்லையா ஸோ சாணக்கியனுக்கு வந்து ராட்சசன் வந்து சந்திரகுப்தனனுடைய சச்சிவனாக ஆகணும் அதனால் அஸ்தாபிமுகே சூரியங்கிற இடத்துல ஹஸ்த் அர்த்த அபிமுக ராட்சசகா அவன் எப்படிப்பட்டவன் ஷூரகா புரியுறதா அவன் என்னத்தை என்ன மாதிரி அர்த்தத்தை அபிமுக அப்படின்னா மௌரியத்தினுடைய சாச்சிவ்யம் அத் அப்படி இருக்கிற அந்த அபிமுக அந்த அபிமுக்கியத்துவன்னு உபஸ்திதா இது பாவக மேலும் என்ன அப்படின்னா சந்திரகுப்தனானவன் சம்பூர்ண மண்டலே சந்திரே உதித்தே சம்பூர்ண மண்டலே சந்திரே உதித்தன்னா சம்பூர்ண மண்டலம்ங்கிறது சந்திரகுப்தனுக்கு எப்படி போகிறதுனா சம்பூர்ண ராஷ்டிரகா முன்னையே நம்ம வந்து முதலாவது அங்கத்துல பார்த்தோம் சம்பூர்ண மண்டலம்ங்கிறதுக்கு ஒரு ஆறோ ஏழோ சொல்கிறார் இதை பன்னெண்டு சொல்றாரு நினைக்கிறேன் அது எல்லாம் இருந்ததுன்னா ஒரு ராஜா வந்து பூர்ணதாவை அடையறான் அப்படின்னு ஒன்று சொல்றார் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு சம்பூர்ண மண்டலம்ங்கிறதே சுவாமி அமாத்தியன் ராஷ்டிரன் துர்க்கம் கோஷக பலம் சுகத்து சரியா இது எல்லாமே பரஸ்பர உபகாரி இதம் சப்தாங்கம் ராஷ்டிரம் உச்சியே அதுதான் சம்பூர்ண மண்டலங்கிறது சம்பூர்ண ராஷ்டிரம்னு அர்த்தம் இங்கே அப்படி இருக்கிற அந்த இவன் யார் சந்திரே சந்திர இடத்துல சந்திரகுப்தன் அவன் இருக்கும் தருணத்தில் மேலும் என்ன உதித்த அஸ்தி அஸ்தமிதேச்ச கேதௌ கேதவுங்கிற இடத்துல இங்கே மலையகேத்து வந்துருவான் மலையகேத்து வந்து எழும்புற மாதிரி எழுதும் மலையகேத்து உதித ஏவ இதம் அத்த அத்தப்பரம் அஸ்தம் பராபவம் ஏஷியதி இது உதித்தாஸ்தமித புரியுறதா அந்த மலையகேத்து சந்திரகுப்தன் இடத்துல வந்துடுற மாதிரி உதிச்சுட்டு பாவினி ஃபியூச்சர்ல என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே அஸ்தங்கதான் புரியுதா இந்த மாதிரி இத்தம் பிரஸ்திதானாம் சத்திரம் ந தட்சிணம் இது யோஜனா ஏவம் பிரஸ்திதானாம் ச யுஷ் யுஷ்மாக்கம் கஷத்ரம் பட்ட பத்ரபட்ட பிரபுதி தட்சிணம் நபதி கிட்டு பிரதிகூலம் மலையகேத்து நிகிரக உன்முகம் இத்தியா ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த வழியில் இந்த தட்சிண இதில் போனான்னா அங்கே பத்ரபட்ட பிரபுத்திகளும் இருப்பா அவளோட சகாயிச்சுண்டு இந்த மலையை கேத்துவை அங்கே தான் அஸ்தம்கத்தகாவன் அவனை கழிச்சு விட்டுருணும் நீங்கள் விட்டுட்டேல்னா அஸ்மின் சமைய அந்த சமயத்தில் புதசிய சாணக்கியசிய லக்னே சம்பந்தே நிமித்த பூத்தே சதி சாணக்கியே துவ சம்பந்தார்த்தம் உத்தியுக்தே சதி இது பாவக அப்போது நீ சாணக்கியனோட போய் அங்கே சேர்ந்துக்கலாம் இதெல்லாம் உனக்கு நன்மை உண்டாகட்டும்ங்கிற முதலே வந்து இப்போ இவன் சொல்கிறது எல் எதுவுமே இவனுக்கு புரிய போகிறது இல்லை ராட்சசனுக்கு இவன் இவன் இந்த மாதிரி இண்டிகேட் பண்றாங்கிறது அவனுக்கு தெரியாது அதுக்கு தான் பிரதம மாத்திர கட்டுக்கம் இவனுக்கு வந்து திதி சரியில்லை அது சுமாராதான் இருக்கு அப்படின்னு சொல்லின்னு சொல்லும்போது அது கட்டுக்கம் யாருக்கு அப்படின்னா ராட்சசனுக்கு ஆனால் அதனுடைய பரிணாமம் அவனுக்கு வந்து பத்தியம் ஹிதகாரியா இருக்க போகிறது எப்படி அப்படின்னா இந்த ஸ்லோகம் ஹஸ்தாபிமுகே சூரிய அப்படிங்கிற இடத்துல இந்த சாட்சிவியத்தை நோக்கி போகணும் ராட்சசன் மேலும் அங்கே சந்திரனானவன் சம்பூர்ண ராஷ்டிரத்தோட ராஜ்யமானனும் மேலும் அந்த மலையகேத்துவானவன் நீ போது புறப்படும் போது உன் புறப்பாடில் வந்து அவன் வந்து ராஜாவாக போகிறாய்ற ஒரு எண்ணத்தில் போயிண்டு அங்கே பத்திரப்பட்ட பிரபுத்தையாக உனக்கோசம் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பா அந்த இடத்துல இந்த மலையக்கேத்துவை கழிச்சு கட்டிட்டு நீ புதனான சாணக்கியனோட சேர்ந்தா உனக்கு நன்மை கிட்டும் இதுதான் இது மூலமாக சொல்லப்படுறது சரியா இருக்கா இதில் வந்து பிரதம பட்சத்தில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா சூரியே அஸ்தாபிமுகே ஜாத்தே பிம்பே சந்திரே உதய உதீயமானே கேதவ் சப்தமபாவஸ்திதே புதஸிய கன்னியக்னே யாத்திரா பிரசஸ்தா பவேத்து அப்படின்னு யாத்திரைக்கு சொல்கிறான் முதல்ல டைரெக்டாக அதுதான் தோன்றுறது என்ன நெக்ஸ்ட்டு வந்து என்ன த்வித்தியோர்த்தகம் என்ன அப்படின்னா சூர வீர ராட்சசே சந்திரகுப்த சாச்சிவ்ய உண்முகே சந்திரகுப்தே சம்பூர்ணராஜ்ய மண்டலே சாசதி சதி உதியமான காலே மலையகேத்தோ உத்தானந்தரம் பாவி விநாச காலே சாணக்கிய சம்பந்தே பிரசஸ்தா யாத்ரா பவேத் சரியா முன்னாடி ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையா பதினெட்டாவது ஸ்லோகம் அங்கேயும் உங்களுக்கு வந்து அர்ஹதாங்கிறதுனால நீங்கள் வந்து சாணக்கியனையும் எடுத்துக்கலாம் அர்ஹத்துங்கிற வார்த்தையில் சரியா அதில் வந்து என்ன அப்படின்னா யார் ஒத்த வந்து அந்த சாணக்கியனுடைய சாசனம் அந்த ஆக்னிய எடுத்துக்கிறாளோ அர்ஹத்து அப்படிங்கிறதுனாலே அர்ஹத்தை உள்ளவங்கிற மாதிரி ஓதி ஓதி சாணக்கியாங்கிற மாதிரி அவன் சொல்கிறது வந்து சாணக்கியனுடைய அந்த வழிங்கிறது ரொம்ப பிரதம கட்டுக்கமாக இருந்தாலும் பிரதம மாத்திர கட்டுக்கமாக இருந்தாலும் அதன்படி ஃபாலோ பண்ணேன்னா உனக்கு வந்து பத்தியம் கிடைக்கும் உனக்கு நன்மை அமையும் அப்படிங்கிறத ராட்சசனுக்கு சொல்கிறான் அதுவும் ஒரு இண்டிகேஷன் அங்கே அந்த பதினெட்டாவது ஸ்லோகத்துலையும் சரியா ம் மேலே படிங்கோ வசந்த திதி ஏவ நுத்தியதி இந்த திதியே நனா இல்லையே அப்படிங்கிறான் ராக்ஷசன் ம் கம் சிராவக்க உம் ஏககுணா திதி சதுர்குணம் ஏககு திதி சதுர்ணம் பவதி நக்சத்திரம்ச்டி குணம் லக் ஏஷ ஜோதிஷ தந்திர சித்தாந்த ஜோதிஷ தந்திர சித்தாந்தத்தை பத்தி அவன் சொல்லிட்டு இவன் திதி சரி இல்லைன்னு சொல்றான் திதி சரி இல்லாட்டியும் நக்சத்திரம் நன்னா இருந்தா போறோம் விட வந்து லக்னத்தினுடைய பலன்தான் ஜாஸ்தி அப்படிங்கிறான் ஏக குணா திதி திதியினுடைய பலன்கிறது ஒரு குணம் நட்சத்திரத்து நக்ஷத்திரத்தினுடைய பலன்கிறது சதுர்குணம் லக்னத்தினுடைய குணம்ங்கிறது சதுஷஷ்டி அறுபத்தி நாலு ஸோ அதனால் அதுதான் சொல்றது ஜோதிஷ தந்திர சித்தாந்தம் ஜோதிஷ தந்திர சித்தாந்தம்ங்கிறது இது தான் குறிப்பிட்றது அதனால்

பிராப்னுஹீ தீர்க்கம் லாபம் சந்திரசிய பலேன கச்சன்னு ஸோ வந்து இங்கே பாருங்கோ எல்லாமே இதில் வந்து இண்டிகேஷன் தான் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஃபஸ்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து சமர்த்தனமாக செகண்ட் இருக்குது ஃபஸ்ட்டுக்கு வந்து என்ன ஏககுணா இதி அப்படின்னு சொல்கிறதுல திதிங்கிறது ஏககுணா பவதி சுப அசுபயோ விசாரே அசியாக சர்வே சர்வ அபேட்சையா அல்பசக்தி இது பாவ அதனால் திதிக்கு வந்து ஏககுணம் திதி நதுச்சுணம் பி அப்பேட்சையுணா பாவன்கிருது தி அப்பேட்சையிணம் பதனால் ஜோதிஷாத்தேம் திருஷ்ணா லக்ன குலம் அப்படி சுலம் சூபம் பந்து குலமாகமாக இருந்தாலும் சுலக்னமாக கிம் கம் என்ன என்னேத்து கஹஹேது அப்படின்னு ஆஹ அப்படின்னா தற்பூர கிரகம் அந்த மந்த கிரகத்தினுடைய யோகம் இருக்குவர் ஆஷு அதை சீக்கிரமாக பரிஹர விட்டுடு க்ரூர கிரக அபாவே நிக்கிருஷ்டமி லக்னம் சுபதம் பவதி க்ரூர கிரகத்தை விட்டுட்டினாலே சுமாராக இருக்கிற லக்னம் கூட உனக்கு சு சுலக்னமாக ஆகிடும் க்ரூர கிரகம் ஆஷு பரிஹர க்ரூர கிரகத்தை அந்த கெட்ட கிரகத்தை நீ சீக்கிரம் விட்டுடு உனக்கு குலக்கணமாக இருக்கிறது கூட சுலக்கணமாக ஆயிடும் அதுக்கப்புறம் சந்திரசிய பலேன கச்சன்னு தீர்க்கம் லாபம் பிராப்னுகி சந்திரனுடைய பலத்தால் நீ வந்து நல்ல லாபத்தை அடைவாய் அப்படின்னு அப்படின்னு இவன் வந்து ஜோதிஷ சாஸ்திரத்தில் இருக்கிற விஷயத்த சொல்கிறான் பட் இதில் வந்து இவருக்கு எப்படி இண்டிகேஷன் அப்படின்னா நீ வந்து குரூர கிரக சம்பந்தமாக இருக்கிற அந்த மலைய மலையகேத்துவை விட்டுட்டும் சந்திரனுடைய பலத்தினால நீ பெரிய ஒரு லாபத்தை அடைவாய் அதனால் நீ வந்து உன்னுடைய அந்த அந்த ஒரு அடமண்ட்டாக நீ இருக்க இருக்கப்பாரு அதை விட்டுடும் அதை அதை விட்டுட்ட அப்படின்னாலே உன்னுடைய லக்னமானது சுலக்னமாகவே ஆகிடும் புரியுறதா இதை தான் ஹீ இஸ் இண்டிகேட்டிங் த்ரூ இஸ் வேர்ட்ஸ் இது எல்லாமே வந்து சாணக்கியன் சொல்லி கொடுத்துட்டு அதை வந்து இங்கே அப்படியே ஒப்பிக்கிறான் இவன் ஒப்பிக்கிறான் மேலே க்ளீயரர் இருக்கா ராஸ்து சஹ வதந்த அப்பரை ஆ நீ வந்து எதுக்கும் இன்னும் ஜோதிஷ சாஸ்திரம் தெரிஞ்சவாளோட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணேன் அப்படிங்கிறான் சம்பாத்யதாம்னா டிஸ்கஸ் வித் தம்னு அர்த்தம் ம் கப்பணக்க சம்பாதியது ஸ்ராவக்க ஆஹம் நீ வந்து வேணா டிஸ்கஸ் பண்ணிக்கோ நான் இங்கேருந்து வந்து களம்பி போயிட்டே இருக்கேன் நான் விடு போறேன்ட்டு போயிடுறான் அவன் ஆ

அந்த சம்பந்தமாக இருக்கிற பகவான் வேணா உன் மேலே கோச்சிப்பார் ஏன்னா நான் கரெக்டாக பார்த்து சொல்கிறேன் என்னை வந்து நீ சரியா இல்லைன்னு சொல்கிற ஏன்னா ஆத்மனக பக்ஷம் முஜித்வா பரபக்ஷ கரோஷி நீ பிற கிரியதே நீ வந்து உனக்கு வந்து நான் பார்க்குறதுக்குன்னு வந்திருக்கேன் நீ என்னுடைய பக்ஷத்தை விட்டுட்டு நீ உன்னுத்தரோட சம்பாத்தியதாம் அப்படின்னு நீ சொல்கிறியே அதனால் எனக்கு கோபம் வராது இருந்த அந்த ஜோதிஷ சாஸ்திரம் தெரிஞ்சவா அவருக்கு வந்து கோபம் வரும் அப்படின்னு அவனுக்கு இண்டிகேஷன் இங்கே வந்து அவனுக்கு வந்து சொல்கிறாரு டைரெக்டாக இதுக்கு வந்து இண்டிகேட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதில் சாக்ஷாத் பகவான் கிருதாந்தக யமன் தான் வந்து இதில் வந்து கோவப்படணும் ஏன ஏன ஏன் அந்த கிருத்தாந்தர் என்ன அப்படின்னா நீ வந்து உன்னுடைய பக்ஷம் ஆத்மனக பக்ஷக அப்படிங்கிற இடத்துல சந்திரகுப்தனானவன் வாட் எவர் இட் இஸ் அவன் வந்து சாணக்கியனோடு சேர்ந்து நந்தனை அழிச்சிருக்கலாம் இருந்தாலும் நந்தவம்சீயா அதனால் அவன் வந்து ஆத்மநக பக்ஷ உன்னை சேர்ந்தவன் சந்திரகுப்தன் அவனை உஜ்ஜித்துவா அவனை விட்டுவிட்டு ஆத்மனக பக்ஷம் உன்னுடைய பட்சத்தை சேர்ந்த அந்த சந்திரகுப்தனை உஜ்ஜித்துவா விட்டுவிட்டு பரபக்ஷக பிரமாணீக்கிரியதே பரபக்ஷங்கிறது இங்கே மலையகேத்து மலையகேத்து யார் அவன் பர்வதராஜனுடைய உனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம் வந்தவன் சந்திரகுப்தன் அவனை விட்டுட்டு நீ வந்து பரபக்ஷக பிரமாணிக்கிறியதே அவனை துரத்தின்னு ஓடிட்டு இருக்க உம் இங்க கீழே வந்து ஏனத்வையா ஆத்மனக பக்ஷம் ஜோதி ஜோதி சித்தாந்த வேதினம் மாம்பரித்தேஜ பரே

மேலே ஏனத்வயா ஆத்மனக பக்ஷம் ஆத்மனக பக்ஷங்கிறது இப்போ நான் சொன்னது நந்தவம்சீயம் சந்திரம் உபேட்சிய பரபக்ஷு பரபக்ஷ மலையகேது பிரமாணீகிரியதே தவ கால குபித இதி ஹிருதி கூடம் உன்னுடைய காலம் குப்பித்தமா இருக்கும் உங்ககிட்ட அப்படிங்கிறது கூட அர்த்தம் பிள்ளைன் அர்த்தம்ங்கிறது ஜோதிஷ சாஸ்திரத்தில் ஈடுபட்டு இருக்கிற எண்ண விட்டுட்டு நீ உன்னூர்ல சாம்பச்சரிக்கனை தேடின்னு போறையே டிஸ்கஸ் பண் பண்ணு அப்படின்னு சொல்றியே அதனால வந்து அந்த சாட்சாத் அந்த கிருதாந்தகாங்கிற இடத்துல ஜோ சாஸ்திர சித்தாந்த வியாகோபிதா பட் அவனுக்கு வந்து என்ன கூட அப்படின்னா இந்த பகவான் விட்டுட்டும் சந்திரகுப்தனை விட்டுட்டும் நீ வந்து மலையகேத்துக்கு அடைக்கலம் குடுத்துருக்கேங்கறத அவனுக்கு கூட அர்த்தம் அவன் அங்கே இருந்து போயிடுறான் உம் இப்ப என்ன கொஞ்சம் பாரு அப்படிங்கிறான்

சூரியனானவன் இப்போ அஸ்தத்தை அடைய போறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்றான் படிங்கோ படிங்க அனுராதாக உம் உதயகிரே உம்

நேச்சுரலாக உலகத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தை போயிட்டு வந்து தன்னுடைய இதுக்கு சாதகமாக உத்ரேக்ஷதை ஸோ இங்கே உத்ரேக்ஷ அலங்காரம் என்ன அப்படின்னா சூரியன் உதயமாறுது உதயமான உடனே அந்த விரக்ஷங்களில் இருக்கிற அந்த பர்ணங்கள் இருக்கு பாருங்கோ அவைகளினுடைய அந்த நிழலானது முன்னாடி விழருது அதே சூரியன் அஸ்தமான சமயத்தில் அவைகளினுடைய நிழல்கள் வந்து பின்னாடி விழருது சரியா இது எப்படி இருக்குது அப்படின்னா அந்த சூரிய உதயம்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஒரு சுவாமியானவர் நல்லா சமருத்தியாக இருக்கும்போது அவனுக்கு முன்னாடி போயிட்டு சேவைகால்லாம் வந்து இது பண்ணுவாள் ஹெல்ப் பண்ணுவாள் அதுவே வந்து அந்த அந்த இவா வந்து விட்டுட்டா அவந்த அந்த சுவாமிக்கு வந்து பலம் இல்லை அந்த சுவாமிக்கு வந்து சமிருத்தி இல்லை அப்படின்ற அந்த பிரத்யாகா தியஜந்தி பிரச்சலித விபவம் சுவாமினம் சேவமானாக பிரத்தியாக தியஜந்தி அவளை விட்டுட்டு போயிடுவா அந்த மாதிரி இருக்குது அந்த சூரியன் அஸ்தமான சமயத்தில் இந்த மரங்களினுடைய அந்த கிளைகள் எல்லாம் வந்து அந்த பத்திர சாயா வந்து எல்லாம் புறஸ்தாத்து முன்னாடி போய் காமிக்கிறது தூரம் ஆஷுவேவ கத்துவா வேகமாக போகிறது அதே நிவத்தாக புன அபரை पुनः अपरगिरिप्रान्तपर्यस्तबिम्बे तस्मिन् निवृत्ताः एते एते एतेङ्गर् उपवनतरवः तद् क्षणम् आविर्भूत अनुरागाः एते उपवनतरवः उदयगिरेः उज्जिहानस्य भानोः पुरस्तात् पर्णच्चायैः आशु एव दूरं गत्वा புன அபரகிரி பிராந்த பயஸ்திம்பே திவ் தா ச ஆவிர் பூத்தை முகூர்த்த மாற்றம் அந்த சூரியன் வந்த தருணத்திலே ஆவிர் பூத அனுரா அவைகளுக்கிட்ட காமிக்கப்பட்ட ஒரு அனுரக்தியோடு இருக்கின்ற ஏதே இந்த உபவன தரவா இந்த ஆராம விர்சா உதயகிரே அந்த உதயாச்சலாது உஜ்ஜிஹானஸ் அந்த உதயகிரியிலிருந்து கிளம்புகின்ற ரைஸ் ஆகின்ற பானோ அந்த சூரியனுடைய புறஸ்தாத் முன்னாடி பாகத்தில் பரணச்சாயை தன்னுடைய அந்த பத்திரத்து அந்தனுடைய லீவ்ஸனுடைய அந்த ஷேடோ அதனால் தூரம் க்வ பஷ்ச்சாத்து அபராக் தூரம் கத்துவா சீக்கிரமேவே போகிறது பஷ்ச்சாத்து திருப்பியும் அபராஹ்னே என்ன பண்ணுறது அபரகிரி பிராந்த பர்யஸ்த பிம்பே என்ன அபரகிரேகே அண்ணா அஸ்தாச்சலத்தில் அந்த பிராந்தத்தில் இருக்கிற பர்யஸ்தம் பிம்பம் மண்டலம் அப்படி இருக்கின்ற தஸ்மின் அந்த சூரியனிடத்தில் அந்த பானவு நிவத்தாக பராவிர்த்தாக அவைகள் அந்த அந்த நழலங்கிறது முன்னாடி ஓடி போல பின்னாடி வந்துடுறது இதனால் என்ன தெரியறது அப்படின்னா பிராய சேவமானாக சேவா விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கிற சேவகர்கள் பிரச்சலித விபவாம் அப்படின்னா சம்பத் ரஹிதாம் அந்த சம்பத்து வந்து இல்லாத அந்த சுவாமினம் அந்த பிரபுவை தியஜந்தி ஜகாதி புரியிறதா இது வந்து அர்த்தாந்தரன்யாசம் என்ன பிராய பிரித்தியாக இது அர்த்தாந்தரன்யாசா ஆ ஸோ உஜிஹானசிய உதயமானசிய பர்ணச்சாயை பர்ணச்சாயா ரூபேண சாயாபாஹுல்யம் இது ஓகே புரஸ்தாத்து புரோபாகே புரோகாமி சேவகவது புரியறதா முன்னாடி ஓடி போகிறது எப்படி எப்படி ஒரு சேவகன் வந்து நல்லா காசு கொடுக்குற சுவாமிக்கு முன்னாடி போய் அவருக்கு தேவையானதெல்லாம் பண்ணி வைக்கிறானோ அந்த மாதிரி ஆஷு சீக்கிரமேவ கர்த்வா போயிட்டு பூர்வா விரச்சா பிரத்தக் பிரசரந்தி மானோ புரோகாமி வத்திய உத்ஷித்த சரியா பச்சாத் அபரா தமிழ் அஸ்தன்முகே சதி நிவாத்த பராவத்தவசிய கிழக்கில் உதிக்கும்போது அந்த சூரியனுக்கு முன்னாடி போய் விழர நழல அதுவே வந்து மத்தியானத்துக்கு மேலே பின்னாடி விழருது அதை வந்து உத்ரேக்ஷியத்தே கவினா இந்த மாதிரி அது யாரோட கம்பேர் பண்ணப்படுறது அப்படின்னா எப்படி வந்து பிரத்தியர்கள் வந்து இதில் இருக்கிற அதாவது பைசா இல்லாத பிரபுக்களை எப்படி விட்டுட்டு போகிறாளோ அந்த மாதிரி இதில் தேனச்ச மலையகேது துரவஸ்தா துவன்யத்தை இவ வந்து சந்திரகே சந்திரகுப்தனை அண்டி இவன் போயிட்டான் அப்படின்னா மலையகேதுவனுடைய ஸ்திதிங்கிறது இங்கே வர்ணிக்கப்படுகிறது இத்தம் நியதாப்தி பிரகரி ரூபோ விமர்ச சந்தி தசிய அங்கானி ச அபவாதாதீனி நிரூபித்தா நிரூபித்தானி இதில் நியதாப்தி பிரகரி அதோடு கூட இருக்கின்ற விமர்ச சந்தி அதனுடைய அங்கங்கள் அபவாதம் எக்ஸட்ரா அபவாதம் ஒரு பத்து இருக்கே அவைகள் எல்லாமே இதில் சொல்லப்பட்டன இந்த அங்கத்தில் இதோட முத்ரா ராக்சச 이 티라크샤사 우디오고 라마 투르토앙카하